இந்த மாடு காணாமல் போய் 3 நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் எங்கே போச்சு என்னாச்சுங்கிற தகவல் இதுவரையிலையும் கிடைக்கல. மாடு வந்துட்டு மூக்கு கயிறு, கழுத்து கயிறு, கைப்பிடி கயிறு எல்லாத்தோடையும் சேர்த்து காட்டு பகுதிக்குள்ளே ஓடிப்போச்சு. இந்த மாடு வீட்டில் நின்ன மாடு தான், நைட் டைமில் அத்துக்கிட்டு புடிங்கிட்டு ஓடிப்போச்சு. கொஞ்சம் பயமாக இருக்குது, நண்பர்கள் நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த மாடு வந்துட்டு நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் மெக்கானிக் பாஸ்கரன் அவங்களுடைய காலை தான் அந்த காலை. மாடை கடைசியாக எங்கே பார்த்தாங்களோ அந்த இடத்தோட லொக்கேஷன் நமக்கு அனுப்பியிருக்காங்க. தாயோடை, அகரம், வாக்கலாப்பட்டு, அரசம்பட்டு, கூடலூர், சேப்பாப்பட்டு, கொட்டூர், வாக்கலாப்பட்டு, சதாகுப்பம், கரும்பலூர். இப்போ சொன்ன இந்த இடங்களை சுற்றி தான் கண்டிப்பாக மாடு போயிருக்கும். இவங்களும் இந்த இடங்களை சுற்றி தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கே நிற்கிது என்னங்கிறது தெரில. முழுசாக காடுங்க அப்படிங்கிறதுனால மூக்கயிறு ப்ளஸ் பிடியேரோடு போயிருக்குதா, அதனால் வந்துட்டு எங்கிட்ட மாட்டி தவிச்சிட்டு நிற்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் அந்த வழிக்குள்ளே காட்டுப்பகுதியில் நீங்கள் உள்ளே போகும்போது இந்த மாட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பிடிக்க முடியாட்டையும் வீடியோவில் தெரியல இந்த நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணி தகவல் சொல்லுங்கள். பொதுவாக காளமாடுகள் வந்துட்டு கத்தாது, அதிகமாக சவுண்டு கொடுத்து நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியாது. பசுமாடுனா தனியாக சவுண்டு கொடுத்துரும், தவிச்சு சவுண்டு கொடுத்துரும். காளமாடுகள் அதிகமாக சத்தம் கொடுக்காது, சத்தமே கொடுத்தாலும் அது அதிக தூரம் கேட்காது. எப்படியாவது இந்த மாட்டை பிடிக்கணும், இந்த மாட்டை பிடிச்சி உருப்படியாக வீடு கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த லைனில் திருவண்ணாமலையில் இப்போ சொன்ன இந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் உதவி பண்ணி இந்த காளையை பிடிச்சு கொடுக்க உதவி பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.